சர்ப்ரைஸ். தோதிஸ் அண்ட் ஷர்ட்ஸ் நாளே பூமர் தான். பூமா மெஜெஸ்டிக் கலெக்ஷன்ஸ் பிரீமியம் தோதிஸ் அண்ட் ஷர்ட்ஸ். சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். சாய் வித் சித்ரா. அந்த படம் வெளியாகாத அந்த சூழ்நிலையில் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்னென்னா அதில் எடுத்த ஒவ்வொரு ஷாட்டுக்காகவுமே நான் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் தேடி நிறைய பிளாக் புக்ஸ் வாங்கி ஒரு ஃப்ரேம் வந்து எங்கே வைக்கணும், ஷார்ட் மேக்கிங் எப்படி பண்ணோம்னு ஜெயனன் வின்சென்ட் தான் கேமரா பண்ணார். அவருக்கு அந்த படம் 127வது படம், ஏன்னா பெரிய கேமராமேனு. அவரே ரொம்ப பிரமிப்பாலாம் கேட்பார், என்ன நான் இவ்வளோ நீங்கள் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. இல்லை சார், ஃபஸ்ட்டு படம் எப்படியாவது இதை பண்ணி நிறுத்தி கொண்டு வரணும்னு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம். கம்பெனியும் செலவு பண்ணார், ஆனால் ரிலீஸ் ஆகாதது ரொம்ப வேதனை ஆகிட்டு. அது சில காரணம், ஏன்னா அப்போ கேப்டன் பீக்கில் இருக்கார், கம்பெனி வேறு தெலுங்கு கம்பெனி. அவர் இப்போ தமிழில் இருக்க அவ்வளோ ப்ரொடியூசரை விட்டுட்டு ஹைதராபாத் ப்ரொடியூசருக்கு நீ தெரியான்னு இங்கே ஏதாவது கேட்பாங்களோன்னு அவர் நினச்சிக்க என்னென்னு தெரியல அவருடைய மனசு. ஆனால் டேட் வந்து டிலே ஆகிட்டே போச்சு. அப்போது அப்படி இப்படியே டிஸ்போஸ் ஆகிட்டோம். அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் தெலுங்கில் எடுக்கிறேன் இந்த கதையை, அப்புறம் நீ வந்து தமிழில் எடு அப்படின்னாரு. அது எப்படி சார் சரியாக வராது என்ன, அவர் இல்லை தெலுங்கில் நான் முதல்ல எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி சாஜி கிலாஸ் டைரக்டர் நாகார்ஜுன ஹீரோன்னு சொல்லிட்டு மூவ் பண்ணார். அப்புறம் அது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, அதை பிரச்சனை பண்ணோம், நிப்பாட்டணும். அப்புறம் வெளியில் வந்து அந்த கதை நடக்காதுன்னா அப்புறம் கூட கஸ்டன் பிரிஞ்சிட்டானுங்க. அப்படி போய் முருகதாஸுக்கு போய் அப்படி அந்த படம் ரமணான்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சரி இது இதிலே போய் திரும்பவும் போய் அடைச்ச இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு வேறு ரூட்டை தேடுவோமேனு திரும்ப வந்தோம். அப்புறம் கேப்டனே போய் பார்த்துட்டு கேப்டன்கிட்ட இன்னொரு கதை நான் சொல்கிறேன் அப்படின்னேன். அப்போ தான் எலெக்ஷன் கமிஷனரை பேஸ் பண்ணி சொல்லலான்னு எனக்கு ஒரு ஐடியாவாக வந்தது. ஏன்னா ஒரு பேப்பர் நியூஸை வச்சு தான் அந்த கதையை பிடிச்சேன். அப்போ டிஎன் சேஷன் வந்து இந்தியன் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தார். நான் டெல்லிக்கு போய் அவரை பார்த்தேன், இது போல் நான் அவருக்கு படம் பண்ண போகிறேன் இந்த கதைன்னு. அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நிறைய புக்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. கான்ஸ்டியூஷன்னால் கொஞ்சம் நிறைய படிங்க, நிறைய அதை பற்றியெல்லாம் கான்ஸ்டியூஷன் புக்கு இதெல்லாம் வாங்கி படிச்சுட்டு அந்த கதையெல்லாம் ஃபுல் ஃபார்ம் பண்ணிவிட்டு கேப்டன்கிட்ட சொன்னேன். அந்த கதை பிடிச்சி போயிட்டு தான் தென்னவன் பண்ணும். ஸோ அப்படி தான் அந்த படத்துக்குள்ளே நம்ம வந்தோம். அது நல்லா போச்சு, அந்த தென்னவன் நல்லா போச்சு. இனிமேல் எந்த ஒரு வேட்பாளரும் ஒரே நேரத்தில் ரெண்டு தொகுதியில் போட்டியிடக்கூடாது. எப்படி இருந்தது விஜயகாந்தோட பணியாற்றிய அனுபவம்? விஜயகாந்த் ரொம்ப மனிதாபிமானம் உள்ள ஒரு மிகச்சிறந்த ஒரு இந்த படத்தை பார்த்தா விஜயகாந்த் பார்க்குறீங்களா? அதுக்கு முன்னாடி இல்லை, சேதுபதி ஐபிஎஸ் நான் ஒர்க் பண்ணேன். சேதுபதி ஐபிஎஸ்ல ஒர்க் பண்ணேன். ராஜசேகரக்கு இல்லை கூலிக்காரன் ஒரு படம், அதனுடைய ஃபைனல் ஸ்டேஜில் தான் நான் போய் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து கொஞ்சம் லேசாக தெரியும், ஆனால் நான் ராஜசேகர் அசிஸ்டன்ட்னே வாசுசேகரக்கில் ரொம்ப க்ளோஸாக பழகணும். அப்புறம் இப்போ வந்து நம்ம போய் பார்த்தோம், இந்த கதையும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஷூட்டிங் போயிட்டோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரொம்ப இயல்பாக பக்கத்துலேயே உட்காந்துப்பார் சார் ஸ்டூலில் அவங்க ஆர்டிஸ்ட்டு. அப்போல்லாம் அந்த கேரவன் கிடையாது. ஏவிஎம்மில் நடந்தால் கூட மேக்கப் ரூம் போனதே இல்லை அவர், வெளியில் உட்காந்துப்பார். ஒரு நாள் நாங்கள் ஒரிசாவில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், ட்ரெயினில் ஒரு சாங் எடுத்துகிட்டு இருந்தோம். மழை வந்துடுச்சு, மலையில் ஓப்பன் ட்ரக்கு எல்லாம் டான்ஸர்லாம் ஆடினா லைட் பண்ணால் பிடிச்சி மலையில் எப்படி ஆடுறது அப்படின்ட்டு இப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ட்ரிஸ்லிங் தான் எடுக்கிறதுனோட அந்த பிஜிஎம் எடுத்தால் நல்லா இருக்கும்னு மாஸ்டர் சொல்கிறாரு. ஆனால் இருக்க பக்கத்தில் இருக்க ஆர்டிஸ்ட்டு டான்ஸர் வேற யோசிச்சாங்க. அப்போ கேப்டன் வந்து சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுக்கிட்டோன்னே நீங்கள் வந்து பக்கத்தில் இருந்தீங்கன்னா கடற்கரை எடுத்துடலான்னு விளையாட்டுக்கு நான் சொன்னேன். உடனே வந்து ஸ்டூலை போட்டுக்கிட்டு மலையில் நனைஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டார் கேமரா பக்கத்தில். ஏ கேப்டனே வந்துட்டார், வாங்க பண்ணு எல்லாம் வட்டாங்க. வந்து ஷூட்டிங் ஃபுல்லாக நடந்துச்சு. அந்த மாதிரி ரொம்ப இயல்பான ஒரு நல்ல மனிதர் அவர். ஒரு நாள் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு சார். பாரிஸ் கார்னரில் ஒரு ஃபைட்டு ஒன்று எடுத்துகிட்டு இருந்தோம். என்னென்னா மேலே மொட்டைமாடி மேலே இந்த எட்ஜில் சேஸ் பண்ணி ஓடிக்கிட்டே இருப்பார். அப்போ வந்து தேவி தியேட்டர் அந்த காம்பவுண்ட் வாலு எல்லாத்துலேயும் எடுத்தோம் மேலே டாப் ஃப்ளோரில். அப்படி அதனுடைய கண்டினியூஷன் பாரிஸில் எடுத்தோம். அப்போ என்னென்னா மூணாவது மாடி மேலே ஓடணும்,
அப்போ ஒரு பெரிய ஒரு போர்டு இருக்கும், அதில் அப்படி ராடு இருக்கும். அது இந்த ராடை பிடிச்சிக்கிட்டு அந்த ஃபைட்டர் அப்படி வெளியில் போயிடுவார். கேப்டன் ஓடி வந்தவர் இன்னொரு ராடை பிடிச்சிக்கிட்டு திருப்பி சுற்றிக்கிட்டு போய் அவனை உதச்சி உள்ளே தள்ளி விட்ருவார். இப்படி ஒரு சீக்வன்ஸு. இதுக்கு என்ன பண்ணிட்டோம், டூப்பு ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா கீழே அட்டை பாக்ஸு பெட்டெல்லாம் போட முடியாது, டாப் ஆங்கிள் ஷாட் வச்சுட்டோம், கீழெல்லாம் டிராஃபிக்லாம் இருக்குன்னு. இவர் வந்து பார்த்தோன்னே, என்ன டூப்லாம் போட்டுருக்குறீங்க அப்படின்ட்டாரு. இல்லை கேப்டன், கீழே பெட்லாம் போட முடியாது, அதாவது ஹைட்டு ஜாஸ்தி. ஹே, டூப்பு மனுஷன்தாப்பா, நான் கைதுட்டு வாங்க, இன்னொருத்தன் உயிரை பண்ண வைக்கணுமா, தழுத்தல் அப்படின்ட்டாரு. இல்லை கேப்டன், ஏ வேலை வைப்பார், உனக்கு கோவம் வந்துடுச்சு. அப்புறம் ராக்கி ராஜேஷ் தான் மாஸ்டர், அவர் கூப்பிட்டு அவர்கிட்ட தலையிடாதீங்க, ஏன்னா நம்மளை விட அவர் கரெக்டாக பண்ணிவிடுவார் அப்படியே சொன்னார். ஆனால் அதே போல் கரெக்டாக பண்ணிட்டாரு சார். ஸோ அப்போ அவர் சொன்ன ஒரு டைலாக் வந்து, நான் கைதட்டுவாங்க, இன்னொரு வந்து உயிரை பணம் வைக்கணுமா, டூப்பு போடுறவங்க மனுஷன்தான் அப்படின்னாரு. ஸோ டூப்பு மனுஷன்தான் அப்படின்னாரு. அது ரொம்ப இதாகிடுச்சு. அதுமாரி நிறைய சம்பவம் அவர் வந்து பண்ணது. என்னென்னா, அந்த படத்தில் ஒரு பெரிய துரதிருஷ்டம், கிளைமேக்ஸ்னு ஒரு சீக்வன்ஸ் ஷூட் பண்ணவே முடியல சார். ஆமாம், அது நாங்கள் பண்ணி வச்சது என்னென்னா, எம்பிஎல்லாம் வந்து கிட்னாப் பண்ணிவிடுவார். இவர் ஒரு ரூல் பாஸ் பண்ண சொல்லி கேட்டிருப்பார், கிட்னாப் பண்ணி அந்தமான் ஜெயிலில் கொண்டு போய் வச்சுருவார். அங்கே தான் பார்லிமெண்ட்டை ரன் பண்ண வச்சு அந்த ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸு. அங்கே டெரரிஸ்ட்லாம் வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க, அந்த அதுலேருந்து ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வர மாதிரி சீக்வன்ஸு. இது மொரிசியஸில் போயிட்டு இந்த ஏர் இப்போ ஃப்ளைட்டு இதெல்லாம் வச்சுட்டு, அஞ்சு ஃப்ளைட்டு கேட்டிருந்தேன், அதெல்லாம் வச்சு எடுக்கணும். அந்தமானும் மொரிசியஸும் பிளான் பண்ணோம். ஒரு பார்லிமெண்ட் ஹவுஸ் ஒரு பிளாக் மட்டும் செட்டு, அது அந்த பட்ஜெட்டு இது பண்ணாததுனால அதை போடலை. அப்புறம் இங்கேயே வச்சு இப்படியே முடிச்சுருங்க அப்படின்னு, இப்போ ஏன்னா எடுத்த வரையிலுமே நல்லா இருக்குது, இதுக்கு மேலே என்னத்தை அப்படின்னு பண்ணிட்டாங்க. அதையும் எடுத்துருந்தா இன்னும் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக வந்திருக்கும். பட் அதை தாண்டி படம் நல்லா தான் போச்சு. அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கு அப்புறம் எப்போ விஜயகாந்த் சந்திச்சிங்க? இல்லை, நான் ஒவ்வொரு வருஷமுமே நான் போவேன் சார். பர்த்டே போவேன், இடையிலலாம் எங்கேயாவது இருந்தாருன்னா போய் பார்ப்பேன். அவர் நந்துன்னு தான் கூடுவார், நந்தகுமார்னே கூட மாட்டார். கடைசி அந்த வருஷம் பிறந்த நாளைக்கு போய் பார்த்தேன், ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ரொம்ப உடல் அளவில் தளர்ந்துருக்கார் அவருக்கு, வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் ரொம்ப ஹெல்த் வைஸ் ரொம்ப இதாக இருந்தார். இப்போவும் போய் பார்த்துட்டு தான் வந்தேன், ஆனால் ரொம்ப அடையாளம் பார்த்துட்டாரு. ஆமாம், பக்கத்தில் போனோன்னே விஜய் பிரபாகர் பார்த்தாரு. பார்த்துட்டு அப்போ உங்கள் நந்து தென்னவன் டைரக்டருக்கு தெரியுதா அப்படின்னோடனே கை கொடுத்தாரு. ஆமாம், கையெல்லாம் இது பண்ணார். அப்புறம் பக்கத்தில் இன்னும் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு, சரி ஏன்னா நம்மளுக்கு பார்த்தோன்னே ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசை வந்தது, அவனை எடுத்துகிட்டு இப்போ தான் வந்தோம். கமல்ஹாசனோட பணியாற்ற உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது, அப்போ கமல்ஹாஸ் சந்தித்து கதை சொல்ல வாய்ப்பு கிடைச்சிது அவங்களுக்கு? இல்லை சார், சொல்லலை. என்னென்னா, அந்த கதையை வந்து நான் குஞ்சுமூண்ட்ட சொல்லியிருக்கேன், அதே போல் ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் அப்போ பாபி நாயின்னு இருந்தார், அவர்கிட்ட சொல்லிட்டோம். கமல் சார்கிட்ட சொல்லவே இல்லை. என்னென்னா, இவங்க அந்த படம் முடித்ததுக்கப்புறம் தான் அதுக்கு போகணும்னு இருந்தாங்க. பட் இதை வந்து இவரெல்லாம் ரிலீஸே பண்ண முடியாமல் போயிடுச்சு அந்த சூழல். ரெண்டாவது, இவர் அந்த இவர் உள்ளுக்குள்ளே வைக்கிற பிளானை வந்து வெளியில் சொல்லவே இல்லை சார். அப்போ வந்து ஃப்ரான்சிஸ்ன்னு அங்கே இருந்தார் அந்த கம்பெனியில், வெளியில் வந்து அப்புறம் படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணார். அவர் நிறைய ஃபோர்ஸ் பண்ணார் வேறு, சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுவோம், ஏன்னா படம் நல்லா வந்திருக்கு வேறு, இது இது ரிலீஸ் பண்ணிவிடுவோம் கோடீஸ்வரன்னு. அவர் கேட்கலை. அவர் அந்த அந்த பணத்தை வச்சு இன்னொரு படம் வாங்கி, அந்த அந்த படத்தை வச்சு இன்னொரு படம் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தார் அப்போது. அப்போ நம்ம போய் சொல்லி யார் பேச்சையும் அவர் கேட்கல. அப்போது ரஜின் சார் வந்து ஒரு தடவை ஒரு ஒரு கோட் ஒன்று சொல்லியிருந்தார் சார், அது வந்து என்னால் மறக்க முடியாது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு தலையெழுத்து இருக்குன்னாரு. அது 100% உண்மை தான். ஒரு விஷயம் என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடந்துடும், அது நம்மளை மீறி எதுவும் இல்லை. ஸோ அதனால் அதை கடந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் தென்னவன் பண்ணோம். தென்னவன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாம்பவன் பிரசாந்த், ஜாம்பவன் ஒரு படம், அந்த படம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு ஜாப்பனீஸ் ஃபிலிம் ஒன்று பண்ணேன். இந்த ஜாம்பவனில் கதாநாயகியோட உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது ரொம்ப காலம் கழிச்சு கரெக்டாக ஞாபகம் வச்சு கேட்டிங்களா சார்? இல்லை, அப்போ பரபரப்பாக பத்திரிக்கையில் வந்த செய்தி இல்லை. அது அது வந்து புது ப்ரொடியூசர் சார், ரெண்டு பேருமே சினிமாவுக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்தாங்க. இது வந்து மீரா சோப்ரான்னு இந்த பொண்ணு பேர், நிலான்னு தமிழில் வச்சுட்டாங்க, ரியல் நேமு மீரா சோப்ரா. அது வந்து எஸ்ஏ சூர்யா படத்தில் நடித்த. நாங்கள் இது குற்றாலம் போயிட்டோம் சார், குற்றாலம் போய் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு டேலேருந்தே, டே ஒன்லேருந்தே அது என்னமோ ஒரு அது தனியாகவே இருக்குது.
அது ஒரு சகஜ நிலையிலே இல்லை. நிறைய ஆர்டிஸ்ட்டே நம்மளுக்கு என்ன சொல்கிற சீனை நடித்தாங்கன்னா ஓகே தானே, அப்படியே ஒரு 1 வீக் 10 டேஸ் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நாள் என்ன ஆகிடுச்சு, ஒரு 12,000 லிட்டர் டேங்க் சேருது. அந்த டேங்க் வந்து 12,000 லிட்டர் கெப்பாசிட்டி. குற்றாலம் ஃபால்ஸுக்கு அப்படியே கீழே ஒரு லேண்ட்ஸ்கேப்பு, அதில் அந்த டேங்க் இருக்கும், பம்பு செட்டில் ஃபில்லப் பண்ணி அதில் குளிக்கிற மாதிரி சீக்வன்ஸ். அந்த பொண்ணுங்கள்லாம் குளிச்சுட்டு இருக்கோம், பிரசாந்தனுடைய தோட்டம் அது. ஹீரோ வந்துடுவார், அவர் வந்த உடனே இவங்கெல்லாம் செதறி ஓடிடுவாங்க, அந்த பொண்ணு உள்ளே முங்குளிச்சாலும் மாட்டேங்கும், இப்படி ஒரு சீக்வன்ஸ். இந்த நிலா என்ன பண்ணிடுச்சு, இது இந்த தண்ணியிலலாம் நான் குளிக்க மாட்டேன், ஒன்று நான் இப்போ ஷவரில் குளிப்பேன், இது ரொம்ப டட்டி வாட்டராக இருக்குன்றாரு. குற்றாலம்மா, இதில் குளிக்கிறது தான் இவ்வளோ ஜனங்கள் வந்துக்கிட்டு இருக்காங்கண்ணா, கேட்கல மினரல் வாட்டர் ஃபில் பண்ணுங்கன்றிச்சு. மினரல் வாட்டரை ப்ரொடியூசரை நான் கூட்டு வர்றதுக்கு நான் தண்ணி குடித்தேன், இது நடக்காத வேலை. முதல்ல 12,000 லிட்டரு எங்கே போய் வாங்க முடியும், அந்த பாட்டில் எத்தனை லாரியில் கொண்டு வந்து ஊற்றி ப்ரொடியூசர் என்னத்துக்கு ஆவாருன்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லிட்டோம். அதில் கோவிச்சுக்கு போயிட்டு ஷூட்டிங்கை நிப்பாட்டிடுச்சு சார், படத்தை நிறுத்திட்டு போயிடுச்சு. இதை வந்து ப்ரொடியூசர் வந்து பாவம், அவர் நல்ல மனுஷன், அவர் வந்து எஸ்எஸ் பில்டர்ஸ்ன்னு அண்ணாநகர் இல்லை சத்யநாராயணான், அவர் இன்னொருத்தர் ஒரு சுவாமிஜி ஒருத்தர் இருப்பார் கூட, இவங்கெல்லாம் போயிட்டு அவர் பொண்ணே வந்து எம்ஃபில்லாம் படிச்சுட்டு இருக்கு, பெரிய பொண்ணு நல்ல ஏஜ்டு பர்சன், அவர் போய் அம்மா நீ வந்து என் பொண்ணு மாதிரி, எனக்கே 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க எம்ஃபில் படிக்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணுறியம்மா பணம் போட்டோம், நாங்கள் என்ன சினிமா தானே எடுக்க வந்தோம், நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாக்க அதெல்லாம் முடியாதுன்ட்டுருச்சு. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இவங்க கேட்டாங்கன்னா, அந்த பொண்ணு ஹெரிட்டேஜ்னு ஒரு ஹோட்டல் இருக்குமா சார் குற்றாலத்தில், அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்து, அதுவும் ப்ரொடியூசர் பில்லு தானே அதுவும், அங்கேருந்து ஒரு கார் வர வச்சு எஸ்கேப் ஆகி கிளம்பி போயிடுச்சு. போனால் சும்மா இல்லாமல் மதுரை ஏர்போர்ட்டில் தயாரிப்பாளர்கள்லாம் வந்து என்னைய பாலியல் பலாத்காரம் பண்ண வந்தாங்கன்னு தப்பாக ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போயிட்டு, அது பேப்பரில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார் அவர் வந்து, நான் என்னங்க பாவம் பண்ணேன், சினிமா எடுக்கிறது ரொம்ப பாவமாங்க அப்படின்ட்டார். நான் வேறு ஏதோ தொழிலில் இருந்தேன், நீ படம் பண்ணலான்னு கூட்டு வந்து இந்தமாரி ரொம்ப அசிங்கமாக, என் பொண்ணெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டார், கண் கலங்கி. ஒரு ப்ரொடியூசருக்கு இந்த மாதிரி, அப்புறம் நான் வந்து ப்ரெஸ்ஸில் உண்மையை சொல்லிட்டேன், ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி எதுவும் பேசக்கூடாது, இவங்க பண்ணுறது இந்த மாதிரி மினரல் வாட்டர் கேட்டால் எந்த கம்பெனிங்க கொடுப்பாங்க, அதெல்லாம் ஆவர வேலையா, 12,000 லிட்டரு அது அவ்வளோ பெரிய பட்ஜெட்டும் இல்லை இந்த படம், இது ஒரு காம்பேக்டாக பண்ணுறோம், ஒரு பெரிய ஹீரோ ஒரு பெரிய ஹிந்தி படமோ இல்லை தமிழில் ரஜினி சார் மாதிரி ஒரு படமோ அதில் கூட யோசிப்பாங்க, ரெண்டாவது பாசிபிலிட்டி வேறு இல்லை, 12,000 பாட்டில் கொண்டுகிட்டு வந்து ஃபில்லப் பண்ணி ஷூட்டிங் நடக்காது, அது தனியாக 2 நாள் ஆகும், அது புரிஞ்சிக்காமல் அந்த மாதிரி எல்லாத்தையும் அப்புறம் சொன்னேன். அப்புறம் அது ஒரு வழியாக செட்டரேட் ஆகி அப்புறம் அந்த பொண்ணு வரவே இல்லை. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அப்போ எஸ்ஜே சூர்யாகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லி இவரை விட்டு பேசி அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேன்னு, அப்புறம் இந்த ப்ரொடியூசரு தியாகராஜன் சாரும் போய் டெல்லியில் போய் பார்த்தாங்க. டெல்லியில் போனோடனே அந்த பொண்ணு அவங்க அப்பாலாம் ஏதோ டெல்லியில் அவங்க தெரிஞ்ச ஆளுங்கள்கிட்ட சொல்லி ஒரு 10 ரவுடிங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து இவங்கள மிரட்டி, ஆமாம்மா. அப்புறம் இவர் வந்து அதுக்கெல்லாம் அசரலை தியாகராஜன் சார். அப்புறம் ப்ரொடியூசர்லாம் போய் உட்காந்து என்னம்மா அதெல்லாம் நீ நியூசன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி, நான் வேணால் 1 வீக் டேட்டு தரேன், ஆனால் இந்தியாவுக்குள்ளே ஷூட்டிங் வர மாட்டேன், வெளியில் வேணால் வச்சு எடுத்துக்கங்கன்னு சொல்லி. அப்புறம் பேங்காக் போய், உலகத்திலே குற்றாலத்தில் எடுக்க வேண்டிய சீனை பேங்காக்கில் வச்சு மேட்ச் பண்ணது நான் தான், வேறு வழி இல்லை. ப்ரொடியூசர் ஏன்னா 3/4 படம் முடிஞ்சு போச்சு, அந்த போர்ஷனை குறைச்சி அந்த மாதிரி முடித்தோம். அவங்க நல்ல கதை, நல்ல ஒரு எகைன்ஸ்ட் டு ரவுடிசம்னு வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு கதை. அப்புறம் ஜாம்பவான் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஜப்பான் படம் ஒன்று பண்ணோம் சார், ஆமாம், அது வந்து நிப்பான் டெலிவிஷன்னு ஜப்பானில் இருக்காங்க, அவங்க வந்து தமிழில் ஒரு சினிமா எடுக்கணும், ஏன்னா ரஜினி சார் படம்லாம் அங்கே போய் பெருசாக ஹிட் ஆகும், அதனால் ஜப்பான்லேருந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து எடுப்போம், தமிழ்நாட்டில் எடுத்து ஜப்பானில் ஓடுதுன்னு சொல்லி. அதுக்கு வந்து 2 டைரக்டரு, அங்கே வந்து கௌசிக் குமரி இன்னொருத்தர், ஜாப்பனீஸ் டைரக்டரா, ஜாப்பனீஸ் டைரக்டரு, இந்தியாவில் இங்கே வந்து நானும், அது என்னென்னா அங்கேருந்து ஒரு ரூபி ஸ்டோனை கிட்னாப் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுவாங்க, இது கொள்ளையடித்து கொண்டு வந்துடுவாங்க ஒரு ராபரி டீம், அந்த ஸ்டோனை தேடிக்கிட்டு அங்கேருந்து ஒரு நிஞ்சா டீமெல்லாம் வந்துடும். இங்கே கொண்டு வந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மார்வாடி இருப்பார் சேட்டு, அவர்கிட்ட ஒத்துருவாங்க, அவர் வந்து ஒரு இந்தி ஹீரோயினிக்கு ஒத்துருவார், அதுதான் நேஹா துபியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அப்புறம் அந்த ஸ்டோனை வந்து இந்த பொண்ணை கடத்துவானுங்க, இங்கே ஒரு ஹீரோ இருக்கும், அப்படி ஒரு கதை. அது மொழி தெரியாமல் ஜப்பானிய படத்தில் பணியாற்றுறது எப்படி இருந்தது?
அது ரொம்ப அது படம் எடுத்ததே ஒரு காமெடியாக இருக்கும் சார். என்னென்னா உங்களுடைய பெரிய திரை அனுபவத்துக்கு அப்புறம் சின்ன திரையில் பல தொடர்கள் பண்ணிக்கிறேன். ஆமாம் சார். சின்ன துறை அனுபவம் எப்படி இது என்ன எப்படி சொல்கிறதுன்னா சார், இது இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்யும்போது ஆன் சைட்டு ஜாப்னு சொல்லிட்டு ஃபாரினுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. இந்த பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு வந்து நான் வெற்றி தோல்வியை பெருசாக வந்து கணக்கில் எடுத்துக்காரேன் சார். ஜெயிக்கிறது அப்படின்றது நம்மளாக ஏற்படுத்திக்கிட்ட ஒரு மாயை தான். சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.